அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழோட ரியல் நாடு நாலு. ஸோ இதில் என்னென்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஜியோ ஹோம் டிவி சர்வீஸ் வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி சேனல்ஸ் வந்து 200 ருபீஸில் இருந்தும், அதே போல் ஹெச்டி சேனல்ஸ் வந்து 400 ருபீஸில் இருந்தும் அவைலபிளில் இருக்குது. ஸோ விருப்பமானவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஓஎஸ் 12 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4 தேதியிலேருந்து 8 தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே போல் டிஸ்பிளேயில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விசர்ட்ஸ்லேயும் ஒரு சில டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் வந்து ஒன்று கொண்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பென்சில் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸும் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா எக்ஸ் வந்து ஏப்ரல் 27 ரிலீஸ் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்திருக்குது. அன்அஃபிஷியல் தகவல் தான், பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃப்ளான்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து மவுண்டட் ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டியூவல் கேமரா ரீடு வந்து ஜிஜிஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு சென்சாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக வந்து எல்இடி ஃப்ளாஷ் லைட்டோட மிடில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயிலில் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாளுக்குள்ளார டெலிட் ஆகணுமா அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே டெலிட் ஆகணுமான்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே வந்து அந்த மெயில் குறிப்பிட்ட அந்த ஒரு மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தும் நீங்கள் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்வேர்டு இல்லாமலும் அனுப்பலாம். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியல் மோட் ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோனி வந்து லான்ச் பண்ணியிருக்கு. என்ன லான்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் ஃப்ளாஷ் ப்ரூஃப் ஹெட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப அத்தியாவசியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாடலில் கிடைக்குது. ஸோ அது என்னென்ன மாடல் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாடல் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிவின் பாலி இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா நிவின் பாலி அஃபிஷியலாக வந்து ஒரு கூகுள் ப்ளே ஆப் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய பேஜுக்கு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடையாது. ஸோ ஒரு 15 ருபீஸ் நீங்கள் பே பண்ணனீங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நிவின் பாலி சம்மந்தமான நியூஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிவின் பாலி ஃபேன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஏர்செல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாண்டி எப்படியோ வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதை நிறுத்துறதுனால அதில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஏர்டெல் மற்றும் வோடஃபோனுக்கு வந்து மாறிட்டதாக வந்து தகவல் வந்திருக்குது. ஸோ வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிஎஸ்என்எல் வந்து 8 லட்சம் பேர் மட்டும்தான் போயிருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்குது. ஸோ இந்த டெக் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனலில் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.